நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அர்ஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு சற்று விஞ்ஞானத்தோடு கூடின சிந்தனை. நம்மை சுற்றி எத்தனையோ விஷயங்கள், குறிப்பாக ஆகாயத்திலே நட்சத்திரங்கள், கிரகங்கள், இவைகளையெல்லாம் இன்றைக்கு விஞ்ஞானம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த நாளில் இந்த உலகத்தை பற்றிய ஒரு கருத்து, அதாவது இது தட்டையாகத்தான் இருந்தது, இது உருண்டை இல்லை என்றெல்லாம் கருத்து இருந்தது. இந்த மட்டில் இந்த உலகத்திலேயே மிக மூத்த, எப்பொழுது தோன்றியது என்றே கால வரையறை தெரியாத அளவிற்கு சனாதனமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மதத்தில் இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லுகின்ற அத்தனை விஷயங்களையும் எப்பொழுதோ சொல்லிவிட்டார்கள், இன்றைக்கு இவர்கள் புதிதாக கண்டறிந்து சொல்லுகின்ற, தாங்கள் இப்பொழுதுதான் கண்டுபிடித்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற பல சங்கதிகளை நம் புராணங்களிலும் நம் வேதங்களிலும் நம் ரிஷிகளும் முன்னோர்களும் வெகு அழகாகவும் மிகச்சிறப்பாகவும் சொல்லிவிட்டு போயிருப்பதை பெரியவர் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டுகிறார். வராகமிகிரர் என்பவர் பிருஹத் சம்ஹிதை என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இதில் இல்லாத விஞ்ஞான கண்டுபிடிப்புகளே இல்லை, எல்லா இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா விஞ்ஞான கண்டுபிடிப்புகளையும் இந்த நூலுக்குள்ளே நாம் பார்க்கலாம் என்கிறார் பெரியவர். நட்சத்திரம் விழாமல் நிற்க காரணம் புவியீர்ப்பு விசை, இதை கண்டுபிடித்தவர் நியூட்டன். ஆனால் இந்த புவியீர்ப்பு விசையை வேறு சொல்லில் ஆகர்ஷண சக்தி என்கின்ற பெயரில், ஆகர்ஷண சக்தியால்தான் இப்படி என ஆதிசங்கரர் தான் எழுதின ஒரு ஸ்லோகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த ஸ்லோக கருத்தையும் எடுத்துச் சொல்லுகின்ற பெரியவர் ஆகர்ஷண சக்தியை அந்த ஸ்லோகத்திலே அபானன் என்கின்ற ஒரு பெயரிலே ஆதிசங்கரர் குறிப்பிட்டிருக்கிறார். அபானன் என்று சொன்னால் அபான வாயு என்று, நம்ம உடம்புக்குள்ளே ஒரு வாயு உண்டு, இழுத்து பிடித்து கொள்ளும், வயிற்றை இழுத்து பிடித்து கொள்ளுகிறது என்று சொல்லுகிறோமே, அப்பொழுது காற்று தான் உள்ளே இருந்து இழுத்து பிடித்து கொள்ளுகிறது, இதை அபானன் என்று சொல்லுவோம். அதே போல ஆகாசத்தில் நட்சத்திரங்களை இழுத்து விடாதபடி அபானம் என்கின்ற சக்தி இருக்கிறது, அது இழுத்து பிடித்து கொண்டிருக்கிறது. இந்த பூமி ஆகர்ஷணம் பற்றி மட்டுமல்ல, பூமி சுற்றுவதையும் ஆரியபட்டர் மற்றும் வராகமிகிரர் இவர்கள் எல்லோரும் பூமி சுற்றக்கூடிய ஒன்று, அது சுற்றி கொண்டிருக்கிறது என்பதை தங்களுடைய நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இக்கருத்தை முதல் முதலில் மேல்நாட்டில் சொன்ன பொழுது ஸ்டேக் என்னும் கம்பத்தில் கட்டி சொன்னவர்களை அடித்தார்களாம். அங்கிருக்கக்கூடிய மதகுருமார்கள் இப்படியெல்லாம் சொல்லாத என்று சொல்லி அடித்திருக்கிறார்கள். அந்த சம்பவத்தையும் சொல்லுகிற பெரியவர் அவர்கள், இதற்கு வந்து நம்ம ஊரில் ஒரு பேர் உண்டு, லாகவ கௌரவ நியாயம் என்று இதற்கு பெயர். அதாவது லகு அப்படின்னு சொன்னாலே ரொம்ப லேசானது அப்படின்னு பொருள். இதற்கு நேர் எதிர் வந்து என்ன, எதிர்பதம் என்னென்னா கனமானது அப்படின்னு. லகுனா சின்னது அப்படின்றதும் பொருள், கனமானவர் அப்படின்னா குரு, இப்போ மகாகணம் பொருந்திய அப்படின்னு சொல்லிட்டு நாம் பெரியவர்களை குறிப்பிடுகிறோம், குருமார்களை குறிப்பிடுகிறோம். அப்போது அது மட்டும் இல்லை, கோள்களிலே குரு என்கின்ற கோள் இருக்கிறதே ஜூபிட்டர், அது மிகப்பெரியது என்று சொல்லிவிட்டு, குருவை நாம் அதாவது சிஷ்யர்கள் சுற்றி வந்து வணங்குவது போல இந்த பூமி இருக்கிறதே மிக பெரிதான சூரியனை சுற்றி வந்து வணங்குகிறது என்கிறார் ஆரியபட்டர் தான் எழுதினது. இவர்கள் எல்லாமே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே இவர்கள் எழுதி வைத்துவிட்டு சென்றது. இவைகளை வரிசையாக சொல்லுகின்ற இவர்கள் பெரியவர் இன்னொன்று ரொம்ப அழகாக சொல்கிறார். ரிக்வேதத்தில் ஐதிரேய பிராமணம் என்கின்ற ஒரு கட்டத்தில் மிக தெளிவாக சூரியன் உதிப்பதும் இல்லை, சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, அதாவது பூமி சுற்றுவதால் வருகிற மாற்றங்கள் தான் இவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ரிக்வேதத்தில்
ஐதேரைய பிராமணம் என்கின்ற ஒரு இடத்தில் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று தான் கற்ற வேத கல்விக்குள்ளே புகுந்து இந்த சிந்தனைகளையெல்லாம் நமக்குள்ளே கடத்துகிறார். ஈஸ்வரனுக்கு வந்து அஷ்டமூர்த்தி என்று ஒரு பெயர். அதாவது அஷ்ட என்று சொன்னால் எட்டு, பூமி, ஜலம், வாயு, அக்னி, ஆகாசம், சூரிய சந்திரர்கள் என்று, இது போக எஜமானன் அதாவது யாகம் செய்பவன், இவர்கள் அத்தனை பேருமே ஈஸ்வரனுடைய மூர்த்திகள். அதாவது எட்டு மூர்த்திகள். எஜமானனுக்கு சுற்று கிடையாது. அதாவது யார் இதில் எஜமானன்? ஈஸ்வரன். அவனுக்கு சுற்று கிடையாது. ஆனால் இந்த பாக்கி ஏழும் பிரமணம் அதாவது சுற்று உடையவை என்கிறார். யார் இந்த கருத்தை யார் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அப்பைய தீட்சிதர். மதுரையில் திருமலை நாயக்கர் காலத்தில் நீலகண்ட தீட்சிதர் என்பவர் அவருக்கு மந்திரியாக இருந்தார். இந்த நீலகண்ட தீட்சிதருடைய முன்னோடி தான் அப்பைய தீட்சிதர். மீனாட்சியின் பால் மிகுந்த பக்தி கொண்டவர், அம்பாளோடு பேசினவர். அவர் அஷ்டமூர்த்தி என்கின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதில் எஜமானனாக இருக்கிற சிவனை தவிர மீதி இருக்கக்கூடிய, அதாவது பூமியாகட்டும், ஜலமாகட்டும், வாயுவாகட்டும், அக்னியாகட்டும், ஆகாசமாகட்டும், சூரிய சந்திரர்களாகட்டும், இவர்கள் சுற்றி வருகின்றவர்கள் என்கின்றார். இதெல்லாமே இன்றைக்கு விஞ்ஞான கருத்தாக பார்க்கப்படுகின்றன. விஞ்ஞான ஆய்வில் கண்டறியப்பட்டு பேசப்படுபவை. இன்றைய விஞ்ஞானம் ஒன்றுமில்லை, இது மட்டம், நாம் அன்றைக்கே சொல்லிவிட்டோம் என்று மார் தட்டுவதோ, இன்றைய விஞ்ஞானத்தை குறை சொல்லுவதோ பெரியவருடைய நோக்கமில்லை. இதை யாரும் தப்பித்தவரை தவறாக புரிந்து கொண்டு விடக்கூடாது. விஞ்ஞானிகளும் வந்து ஒரு உள்நோக்கத்தோடு இதையெல்லாம் செய்யலை. விஞ்ஞானம் என்பது ஒரு அறிவு, அந்த அறிவு விருந்து கொண்டே செல்கிறது. தினந்தோறும் ஒரு ஆராய்ச்சி, அதில் புது புதுதாக கண்டுபிடிப்புகள், இவைகள் நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன, செய்யவும் போகின்றன. ஆகையினால விஞ்ஞானத்தின் மீது வெறுப்போ விஞ்ஞானத்தின் மீது கேள்விகளோ கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு இந்த விஞ்ஞானம் சொல்லுகிற அத்தனை விஷயங்களையும் அன்றைக்கே நம்முடைய சாஸ்திரங்களில் நூல்களில் நாம் காண்கிறோம் என்றால் நமக்குள்ளேயும் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். இன்றைக்கு அரிய கண்டுபிடிப்பு என்று சொல்லுகின்ற பல விஷயங்களை கண்டறிந்துவிட்ட மூதாதையர்கள் நிரம்பின ஒரு மதம், மூதாதையர்கள் வாழ்ந்த ஒரு மதம், வழிகாட்டிய ஒரு மதம் என்று சொல்லுவது தான் பெரியவருடைய நோக்கம். இதையெல்லாம் அப்படியே வரிசையாக சொல்லிக்கொண்டே வந்து பூஜ்யம் வந்ததும் நம்மிடமிருந்தே என்று நிறைய விளக்கங்களை திட்டம் போட்டுக்கொண்டெல்லாம் பெரியவர் பேசுவது கிடையாது. ஒரு மடாதிபதியாக மக்களை சந்திக்கின்ற சந்தர்ப்பத்தில் உபன்யாசம் செய்யும் பொழுது பல்வேறு தலைப்புகளிலே உரையாடும் பொழுது இந்த கருத்துக்கள் எல்லாம் அவரிடமிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. வெளிப்பட்ட அந்த கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்து வைத்திருக்க போய்தான் இந்த நிகழ்ச்சியில் என்னாலும் பேச முடிகிறது. வித்தியாசமாக இந்த நிகழ்ச்சிகளை பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே நான் இவைகளை எல்லாம் திரட்டி உங்கள் முன்னாலே வைத்துக் கொண்டிருக்கிறேன். இன்னமும் தொடர்ந்து வைப்பேன். நாளை காம கோட்டி குருவே.